மீனவர்கள் மீன் பிடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மீன் பிடித்து வருகின்றார்கள் இவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்தும் படகுகளுக்கு தமிழக அரசிடமிருந்து உரிமம் பெற வேண்டும் தமிழக அரசு தற்போது இருபது மீட்டர் நீளமும் இருநூற்றி நாற்பது குதிரை திறன் வரை உள்ள படகுகளுக்கு மட்டுமே உரிமம் வழங்கி வருகிறது ஆனால் தற்போது இதுபோன்ற படகுகளை பெரும்பாலான மீனவர்கள் பயன்படுத்துவதில்லை அதிகபட்சமாக நூறு அடி நீளமும் ஐநூற்றி பத்து குதிரை திறன் கொண்ட படகுகளையுமே பயன்படுத்தி வருகின்றனர் குமரி மாவட்ட மீனவர்கள் இதனால் குமரி மீனவர்கள் பயன்படுத்தும் தொன்னூறு சதவீத படகுகள் கேரளாவில் பதிவு செய்யப்படுகின்றன கேரளாவில் உள்ள முகம் தெரியாத யாரோ ஒரு நபரின் பெயரில் முகவரியில் படகுகளை பதிவு செய்து தொழிலுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் குமரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட பெரிய விசைப்படகுகள் கேரள மாநிலத்தில் யாரோ ஒரு நபரின் பெயரில் விலாசத்தில் பதிவு செய்யப்படுகிறது எங்களுக்கு இங்கே வந்து இருக்க போட்டுலாம் பெரிய போட்டு அறுபது அடி ஐம்பது அடி போட்டுகள் போட்டுகள் அதாவது இந்த தமிழ்நாடு பழைய சட்டம் வந்து அர பெரிய போட்டுகளுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் வந்து இந்த போட்டோ வந்து கேரளா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது கேரளாவில் இன்னொரு ஆள் பேரில் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் எங்கே பேரில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதனால தான் எங்களுடைய மக்கள் தொகை மீனவர் மக்கள் தொகை கணக்கெடுவாங்களுக்கு என்னன்னு தெரியுது தெரியுது இல்லை அப்போ இந்த பழைய சட்டத்தை மாற்றி புதிய சட்டம் கொண்டு வரணும் இவர்கள் செல்லும் படகு இவர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அந்த நபர்கள் சில நேரங்களில் குமரி மீனவர்களை ஏமாற்றி அந்த படகுகள் தங்கள் படகு என கூறி சொந்தம் கொண்டாடி நம் மீனவர்களை துரத்தி அடிக்கும் நிலையும் ஏற்படுகிறது இவர்கள் செல்லும் படகு இவர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் கடல் பகுதியில் ஏற்படும் விபத்துகளுக்கு நிவாரணம் பெற முடியாமல் திண்டாடும் நிலையும் ஏற்படுகிறது ஏனெனில் நிவாரணம் மற்றும் இழப்பீடுகளை பெற அந்தந்த மாநிலங்களில் படகுகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழிலே எங்களது விசைப்படகானது பல வளர்ச்சிகளை அடைந்திருக்கின்றது பத்தொன்பது மீட்டர் வரை உள்ள விசைப்படகுகளுக்கு தான் தமிழக அரசிலே பதிவு செய்யப்படுகின்றார்கள் ஆனால் எங்களிடம் இப்போது முப்பத்தி ஐந்து மீட்டர் வரை நீளமுள்ள விசைப்படகுகள் இருக்கின்றன காரணம் கரையிலே மீன் இழானால் ஆழ்கடலில் நாங்கள் சென்று மீன் பிடிக்க வேண்டியிருக்கின்றது குமரி மாவட்ட மீனவர்கள் பத்து நாள் முதல் ஒரு மாதம் வரை கடலில் தங்கி மீன் மீன்பிடிக்க வேண்டியிருக்கின்றது அதனால் எங்களுடைய விசைப்படையை அகலமாகவும் நீளமாகவும் கூட்ட வேண்டியிருக்கின்றது கால சூழல் மாற்ற காரணம் கிளைமேட் சேஞ்சின் காரணம் அலைகள் அதிகமாகிறது திடீர்ந்த புயல் வருகின்றது இதனை தாக்கிப் பிழக்கு எங்கள் படகானது வலிமை மிக்கதாகவும் பெரிதாக அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே அமைக்கப்பட்ட சட்டத்தை அடிப்படையாக வைத்து எங்களது படகுகளை தமிழக அரசு மீன்துறை வழியாக பதிவு செய்யாமலே வைத்திருக்கின்றது அதனால் தொண்ணூறு சதவீதம் இசைப்படகுகள் குளச்சல் முட்டம் போன்ற பகுதிகளை பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றது மேலும் பல படகுகளானது இங்கு தமிழகத்தில் பதிவு செய்ய முடியாததால் நாங்கள் கேரளா மாநிலத்திலே பதிவு செய்து அங்கே மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் தற்போது குமரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையிலும் எத்தனை மீனவர்கள் இங்கிருந்து சென்றார்கள் எப்போது சென்றார்கள் என்ற புள்ளி விவரங்களை கண்டுபிடிப்பதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது மீனவர்கள் வேலைக்கு செல்வது என்னவென்றால் இவர்கள் ஆழ்கடலில் வேலைக்கு மீன் பிடிக்கும் மீன்பிடிக்கும் வேலைக்கு செல்கிறார்கள் இவர்கள் இந்தியாவில் உள்ள கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்காளம் மும்பை குஜராத் போன்ற பல லட்சத்தீவு போன்ற பல பகுதிகளுக்கும் சென்று மீன்பிடிக்கிறார்கள் இவர்கள் ஆழ்கடலில் சென்று இந்த பல பகுதிகளுக்கும் சென்று பிடிப்பதனால் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வருவாய் வந்துட்டு அதிகமாக கிடைக்கின்றது இவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது இவர்களுக்கு தேவையான நவீன பாதுகாப்பு கருவிகள் மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்படும் போது இந்த மீனவர்கள் இதுபோன்ற இயற்கை இருந்து எளிதாக காப்பாற்றுவதற்காக இவங்களால் முடியும் இது மட்டுமின்றி கடல் பகுதியில் உரிமம் பெறாத படகுகளைக் கொண்டு மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டிருக்கும்போது கடலோர காவல் படையினர் தங்கள் படகுகளை பிடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அவர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் இவர்கள் படகுகளை பிடிக்கும் கடலோர காவல் படையினர் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கிறார்கள் இது மட்டுமின்றி சில நேரங்களில் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறார்கள் இதனால் படகின் உரிமையாளரும் தொழிலாளர்களும் மிகவும் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இந்நிலை மாற அதிக நீளமும் அதிக குதிரை திறனும் கொண்ட மீன்பிடி படகுகளுக்கு தமிழக அரசு உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாட்டிற்கு அதிக அந்நிய செலாவணி தரும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே குமரி மாவட்ட மீனவர்களின் கோரிக்கை சிவி ஏற்கனவே ஒக்கி புயல் பாதிப்புல இன்னும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீண்டு வரல இந்த நிலையில இந்த மீனவர்கள் விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி காயத்ரி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆழ்கடலை நோக்கி மீன் போறாங்க அதுக்கு அதிகமான குதிரை திறன் தேவைப்படக்கூடிய ஒரு என்ஜினை பயன்படுத்துறாங்க இப்ப அதுல ஒரு புது சிக்கல் வந்திருக்கு இந்த விவகாரத்தை நம்ம செய்தியாளர் கள ஆய்வு பண்ணியிருக்காரு சஜயகுமார் அவர்கிட்டமே இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற பல விஷயங்களை நம்ம கேட்டு பெறலாம் சஜயகுமார் உங்களுடைய கலாய்வுல நீங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தீங்க அதிக குதிரை திறன் பயன்படுத்துறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க புயலுக்கு பிறகு அவங்களுக்கான நிவாரணம் கிடைக்கிறதுலையும் இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு இந்த குதிரை திறன் என்ஜின் பயன்படுத்துற பிரச்சனையால ஏன் தமிழக அரசு அதிக குதிரை திறனுக்கான ஒரு என்ஜினை பயன்படுத்த இங்க அனுமதிக்கல அவங்க கேரளா இருக்க முகவர்கள் முகவரிகளில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களால் அவங்க படக்கூடிய இன்னல்கள்லாம் என்ன இதை எப்படி அரசு கையாளணும் இந்த இக்கட்டால சூழல்ல சிபி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டில் வந்து மீன்வளத்துறை ஒரு சட்டம் அமல்படுத்தி இருந்தது அந்த சட்டம் அதேபடியே இப்போவும் நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த சட்டத்தை திருத்தினால் மட்டுமே அதிக திறன் கொண்ட கொண்ட படகுகளை இங்கே இயக்க முடியும் அதிக நீளமான படகுகளை இயக்க முடியும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு காரணத்தால் இங்குள்ள மக்கள் வந்து கேரளா மாநிலத்தில் மூன்றாவது ஒரு நபரின் பேரில் வந்து படகுகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுவதால் வந்து தற்போது இந்த எத்தனை மீனவர்கள் இங்கிருந்து கடலுக்கு சென்றார் எத்தனை படகுகள் இங்கிருந்து மீன்பிடிக்க சென்ற உள்ளது என்பதை வந்து தெளிவாக அரசுக்கு கணக்கெடுக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுவது இது மூலம்தான் சிபி சஜய்குமார் இதற்கெல்லாம் மீனவர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இது இன்னொரு பக்கம் இருக்க இதை வந்து யார் முறையா கண்காணிச்சிருக்கணும் கேரளாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பேரில் ஏன் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறது இதுவரை ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை மொத்தமாக மொத்தமா எவ்வளவு மீனவர்கள் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவர சூழ்நிலையில் இது எப்படி வந்து அரசு கையாளப்போகுது அரசு மீனவர்களின் கோரிக்கை வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருக்கும் சட்டத்தை திருத்தம் செய்து கேரளாவில் உள்ளது போல் இங்கும் வந்து பெரிய படகுகளை பதிவு செய்ய செய்வதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை தற்போது வந்து மீன்வளத்துறை சார்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் நாற்பத்தி நாலு கிராமங்களில் ஆய்வு கிராமங்களில் சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் எத்தனை நபர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளார் எத்தனை படகுகள் என்று அந்த ஆய்வு வந்து இன்று தான் நிறைவடையும் நிறைவடையும் பின் தான் விரிவான தகவல்கள் வெளிவரும் காயத்ரி சஜய்குமார் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கான அதிக குதிரை திறன் என்ஜின் பயன்படுத்தக்கூடிய சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வடிவமைக்கப்பட்ட சட்டத்தை மாற்றுவது மட்டுமே தற்போதைய சூழலில் குமரி மாவட்ட மீனவர்களுக்கான ஒரு நிவாரணமாக இருக்கும் என்று உங்களுடைய கள ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார் ஒகி புயலால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட ஆய்வு மேற்கொண்ட தமிழக அரசு தெரிவித்துள்ளது வேளாண்மைத்துறை முதன்மை செயலர் ககன்தீப் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர் தென்னை வாழை மரவள்ளி கிழங்கு ரப்பர் கிராம்பு நல்லமிளகு பாக்குமரம் ஆகியவற்றை கணக்கெடுக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட கணக்கெடுப்பின்படி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டர் பரப்பளவில் பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் வாழை மரங்களும் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு ஹெக்டேர் பரப்பளவில் ரப்பரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தென்னை கிராம்பு நல்ல மிளகு பாக்குமரம் உள்ளிட்ட பயிர் பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறியுள்ள ககன்தீப் சிங் பயிர் பாதிப்பு விவரங்கள் குறித்த விரிவான அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நூற்று நாற்பத்தி ஐந்து பேரில் விஷால் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெ தீபா உள்ளிட்ட எழுபத்தி மூன்று பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன எழுபத்தி இரண்டு பேரின் வேட்புமனுக்கள் மட்டும் ஏற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம்தான் பயன்படுத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஐசிஐஎல் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட ஆறாயிரம் நவீன வாக்குப்பதிவு எந்திரங்களை ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் முன்னூற்று எண்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அந்த எந்திரங்களின் பெயர்கள் இடம்பெற செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த எந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதால் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் விவிபேட் எந்திரங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடிகர் விஷால் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அப்போது நடிகர் விஷாலின் வேட்புமனுவை முன்மொழிந்தவரின் கையெழுத்து குறித்து சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் தன்னை முன்மொழிந்தவர்கள் மிரட்டப்பட்டதாக ஆடியோ ஆதாரம் ஒன்றை நடிகர் விஷால் வெளியிட்டார் இதையடுத்து விஷாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் மீண்டும் விஷாலின் மனு மீதான பரிசீலனை நடைபெறுவதாக தெரிவித்த அதிகாரிகள் கையெழுத்து செல்லாது என அறிவிக்கப்பட்ட இருவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தியதாகவும் விஷால் அளித்த ஆடியோ ஆதாரத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தனர் எனவே விஷாலின் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளதாக கூறினாா்

தான் பரபரப்பான காட்சிகள் அடுக்கடுக்கான திருப்பங்கள்லாம் நடக்கும் இப்ப சினிமா நடிகர் தேர்தலில் போட்டியிட்டால் தேர்தல் களத்திலையும் அந்த அடுக்கடுக்கான திருப்பங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத விஷாலோட விவகாரம் காட்டியிருக்கு நேற்று இரவு நடந்த அந்த அடுக்கடுக்கான திருப்பங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஆர்கே நகரில் வேட்புமனுக்களை பரிசீலித்து சரிபார்க்கும் நிகழ்வு பதற்றத்திற்கும் பரபரப்புக்கும் கொஞ்சமும் பஞ்சமின்றி நடந்தேறியது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது விஷாலின் வேட்புமனு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது மனுவாக பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வேட்புமனுவில் முன்மொழிந்ததாக கூறப்படும் நபர்கள் அவருக்கு முன்மொழியவில்லை எனவும் அதில் உள்ள கையெழுத்து தங்களது இல்லை என்றும் கூறியதாக தகவல் வெளியானது தொடர்ந்து பிற்பகல் இரண்டு பத்து மணியளவில் தேர்தல் அதிகாரி வேலுச்சாமியிடம் சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்குவாதம் செய்தனர் விஷாலின் வேட்புமனுக்களில் குளறுபடி உள்ளதால் அவற்றை நிராகரிக்க வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தினர் பத்து நிமிடங்கள் நீடித்த இந்த பதற்றத்தால் விஷாலின் வேட்புமனு மீதான பரிசீலனையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர் மதிய உணவு இடைவேளைக்குப் பிறகு மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கியது மாலை நான்கு ஐம்பது மணிக்கு விஷாலின் வேட்புமனுவை நிராகரிப்பதாக தேர்தல் அதிகாரி வேலுச்சாமி அறிவித்தார் அப்போது அறையில் நடிகர் விஷால் இல்லை பின்னர் அங்கு வந்த விஷால் தேர்தல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து நடிகர் விஷால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் போராட்டம் நடத்திய விஷாலை அதிகாரிகள் அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றனர் தொலைபேசி வாயிலாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை தொடர்பு கொண்ட விஷால் வேட்புமனுவை மிரட்டப்பட்டதாக புகார் தெரிவித்தார் அதிகாரிகளிடம் முன்மொழிந்தவர்கள் ஆதாரம் உள்ளதாக கூறி அதற்கான ஆடியோவை அதிகாரிகளிடம் அளித்தார் விஷால் பின்னர் இரவு எட்டு நாற்பது மணி அளவில் வேட்பு ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி வேலுச்சாமி அறிவித்தார் பின்னர் மீண்டும் விஷாலின் மனு மீதான பரிசீலனை நடைபெறுவதாக தெரிவித்த அதிகாரிகள் கையெழுத்து செல்லாது என அறிவிக்கப்பட்ட இருவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தியதாகவும் விஷால் அளித்த ஆடியோ ஆதாரத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தனர் எனவே விஷாலின் வேட்பு முனு நிராகரிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது வணக்கம் தமிழ்நாடு தொடர்கிறது காயத்ரி பொதுவா குண்டர் சட்டம் என்ற எது கொண்டு வந்தாங்க ரவுடிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வன்முறை வெறியாட்டத்துல யாரும் இறங்கக்கூடாது அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும் அவங்க எல்லாம் படிச்சு அடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குண்டர் சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல வந்தாங்களா பொதுவா போராட்டம் பண்றவங்க துண்டு பிரசுரம் குடுக்கறவங்க இவங்க எல்லாம் குண்ட தடுப்பு சட்டம் கீழே கைது பண்றாங்க அது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு ஆமா ஏன் வந்து லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகளை கைது செய்யறது இல்ல குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க இந்த கேள்வி நான் எழுப்புல சிபி உயர் நீதிமன்றம் தமிழக அரசு பார்த்து கேட்டிருக்கு அது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் சென்னை பம்மல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிலப்பத்திரம் பதிவு செய்ய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி பூபதி என்பவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் லஞ்சம் பெற்றதாக எழுபத்தி ஏழு பத்திரப்பதிவு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்தது இந்த அறிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி கிருபாகரன் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் பெறுவதை தடுப்பது குறித்து பனிரண்டு கேள்விகளை தமிழக அரசுக்கு முன்வைத்தார் லஞ்சம் பெறும் அரசு அதிகாரிகளை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யும் வகையில் தனிச்சட்டம் ஏன் கொண்டுவரக்கூடாது தனிச்சட்டம் கொண்டுவரும் வரை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அரசு அலுவலகங்களில் எத்தனை சோதனைகள் எத்தனை வழக்குகள் எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிகம் லஞ்சம் புழங்கும் முதல் ஐந்து துறைகள் என்ன சோதனை நடத்தும் லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா என்ற கேள்விகளை அவர் முன்வைத்தார் ஒழிப்பு துறையில் போதுமான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்களா போதிய நிதி ஒதுக்கப்படுகிறதா நவீன தொழில்நுட்பங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் பெய்த தொடர் மழையால் அனைத்து பகுதிகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது சென்னை நகரின் நிலத்தடி நீர்மட்டத்தையும் அதன் உப்புத்தன்மையையும் மாதந்தோறும் குடிநீர் வாரியம் ஆய்வு செய்து வருகிறது சென்னையின் நானூற்று இருபத்தாறு சதுர கிலோமீட்டரில் உள்ள கண்காணிப்பு கிணறுகள் மூலம் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை நகரில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மற்றும் இரண்டாயிரத்து பதினேழு நவம்பர் ஆகிய மாதங்களில் உள்ள நீர்மட்ட ஒப்பீட்டின்படி திருவொற்றியூர் மணலி உட்பட பதினைந்து பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமானது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் முதல் இரண்டு புள்ளி எட்டு எட்டு மீட்டர் வரை அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக பெருங்குடியில் இரண்டு புள்ளி எட்டு எட்டு மீட்டர் அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது ஆலந்தூரில் இரண்டு புள்ளி நான்கு நான்கு மீட்டர் அளவிற்கும் வளசரவாக்கத்தில் இரண்டு புள்ளி மூன்று எட்டு மீட்டர் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதேபோன்று அம்பத்தூரில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மீட்டராகவும் அண்ணாநகர் கோடம்பாக்கம் தண்டையார்பேட்டை மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மீட்டருக்கு அதிகமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது அயோத்தியில் நில விவகாரத்து வழக்கு விசாரணையை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை ஷன்னி வக்பு வாரியம் நிர்மகி அகாரா மற்றும் ராம் லல்லா அமைப்பு ஆகியவை தங்களுக்குள் மூன்று பகுதிகளாக பிரித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இது தொடர்பாக பதிமூன்று மேல்முறையீட்டு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது அப்போது ஷன்னி வக்பு வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில்செபில் இந்த விவகாரத்தை வெறும் நிலப்பிரச்சனையாக அணுகாமல் இந்திய வரலாற்றின் முக்கிய விவகாரமாக பார்க்க வேண்டுமென வாதிட்டார் மேலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொது தேர்தல் பரப்புரையின் போது ராமர் கோவில் கட்டுவோம் என்ற வாக்குறுதியை பாஜக அளித்ததாகவும் இதனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு யாரும் கோரிக்கை வைக்கக்கூடாது என கூறிய தலைமை நீதிபதி அடுத்த விசாரணையை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என உத்தரவிட்டார் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுவதாக பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதையடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பயணிகளின் உடைமைகள் பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன இதேபோல் சென்னையில் முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ரயில் நிலையம் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முதல் பாதுகாப்பு பணிகள் திரையரங்குகளில் வாகன நிறுத்த கட்டணத்தை நிர்ணயம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மாஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு திரையரங்கு வரைமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி படி வாகன நிறுத்துமிட கட்டண நிர்ணய அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பெருநகர மாநகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள திரையரங்குகளில் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர ஆட்டோ உள்ளிட்ட மூன்று சக்கர வாகனங்களை நிறுத்த இருபது ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இரு சக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நகராட்சிகளில் உள்ள திரையரங்குகளில் கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பதினைந்து ரூபாயும் இருசக்கர வாகனங்களுக்கு ஏழு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் உள்ள திரையரங்குகளில் நான்கு சக்கர வாகனங்களுக்கான நிறுத்த கட்டணம் ஐந்து ரூபாயாகவும் இருசக்கர வாகனங்களுக்கான கட்டணம் மூன்று ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மிதிவண்டிகளை நிறுத்த எந்த கட்டணமும் இல்லை என்றும் இந்த அறிவிப்பு இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது